தோழகானவருக்கும் வணக்கம். நமது சேனலில் மந்திரி கரண்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நவம்பர் 2022க்குரிய கரண்ட் ஆஃபீஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழில் வந்த முக்கியமான கரண்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வள வளன்னு தேவையில்லாமல் இது இருக்காது. முதலாவது, நாட்டின் முதலாவது முழு நேர சூரிய சக்தி கிராமம் எங்கே அமைக்கப்பட்டுள்ளதுன்னா குஜராத் மாநிலத்தில் மொதேரா. இதுதான் வந்து முதல் சூரிய சக்தி கிராமமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் சட்டப்பேரவையில் தொகுதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 182, இமாச்சல பிரதேசத்தில் 68. அடுத்து, பீமா சுகம் வலைதளம் எதனுடன் தொடர்புடையது? காப்பீடு. காப்பீடு சார்ந்த சேவைகளுக்கான பொதுவான வலைதளம்தான் பீமா சுகம். அமோர் என்னும் பருந்து திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது? மணிப்பூர். 5, மச்சு நதி எந்த மாநிலத்தில் உள்ளது? குஜராத். 6, தமிழக சட்டப்பேரவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1921. 7, ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை 2022 சாம்பியன் பட்டம் வென்ற அணி ஸ்பெயின். எங்கே நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற்றது. 8வது கேள்வி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை 2023 எங்கு நடைபெற உள்ளது? சென்னை. 9, சமீபத்தில் தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட மான்காட் மலை எந்த இரு மாநிலங்களுக்கு இடையே உள்ளது? ராஜஸ்தான் மற்றும் குஜராத். 1913 நவம்பர் 17 இங்கு நடைபெற்ற பழங்குடியின படுகொலை ஆதிவாசி ஜாலியன் வாலா என அழைக்கப்படுகிறது. 10, தமிழக எல்லை போராட்ட தியாகிகள் தினம் நவம்பர் 1. 11, சென்னையில் பருவமழை பாதிப்பு குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? வே திருப்புகழ். 12, ட்விட்டர் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஆலோசகராக நியமிக்கப்பட்ட தமிழர் ஸ்ரீராம் கிருஷ்ணன். 13, ஹைப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை விட எத்தனை மடங்கு வேகமாக செல்லக்கூடியது? 7 மடங்கு. 14, நீட் தேர்வு பற்றிய ஆராய அமைக்கப்பட்ட குழு ஏகே ராஜன் குழு. 15, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கலந்தாய்வில் 7.5% இடஒதுக்கீடு பரிந்துரைத்த குழு நீதிபதி கலையரசன் குழு. 16, பொறியியல் வேளாண்மை கால்நடை போன்ற தொழில்துறை படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பரிந்துரைத்த குழு நீதிபதி முருகேசன் குழு. 17, புதிய கல்விக் கொள்கைக்கான குழு, இதுவும் நீதிபதி முருகேசன் குழு. 18, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை வகுக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? சுந்தர தேவன் குழு. 19, தமிழக அரசால் அமைக்கப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவர் சுபவீர பாண்டியன். 20, 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? டிஒய் சந்திரசூட் அவர்கள். இவர் நீண்டகாலம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த ஒய்வி சந்திரசூட்டின் மகனாவர். 21, குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு உச்சபட்ச நேர மின்கட்டணம் எத்தனை சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது? 15%. 22, ஐநா பருவநிலை மாற்றத்தின் உறுப்பு நாடுகளின் 27வது மாநாடு எங்கு நடைபெற்றது? எகிப்தில் வந்து ஷாம் அல்ஷேக் என்ற இடத்துல வந்து நடைபெற்றது. ஏழை நாடுகளுக்கு உதவ பருவநிலை இழப்பீட்டு நிதியை உருவாக்க ஒப்புதல் அளித்துள்ளனர் இதில் வந்து அளிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மாநாட்டில் கரியமில வாயுவை குறைப்பதற்கான இலக்குகள் எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. 2015 பாரிஸ் உச்சி மாநாட்டில் தொழில் புரட்சிக்கு முந்தைய வெப்பநிலையை விட 1.5% 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைக்க திட்டமிடப்பட்டது. இதெல்லாம் நடந்திருக்கு, அந்த மாநாட்டில் நடந்திருக்கு. 23, 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எங்கே நடைபெறுகிறது? கத்தார். 24, பச்சிளம் குழந்தை பாதுகாப்பு நவம்பர் 15 முதல் நவம்பர் 21 வரை. 25, மத்திய அரசு பணிகளில் புதிதாக இணையும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வலைதளம் கர்மயோகி பிராரம்ப். 26, நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி பரமேஸ்வரன் ஐயர். 27,
சர்வதேச சுற்றுலாவை மேம்படுத்த இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டம் வியத்தகு இந்தியா. 28. G20 அமைப்பின் தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அமிதாப் காந்த். 29. இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக கொள்கையில் சமீபத்தில் கையெழுத்திட்ட நாடு? ஆஸ்திரேலியா. 30. தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது? அரிட்டாடப்பட்டி. கிராமம் மதுரை. இது வந்து உயிரிய பன்முக சட்டம் 2002 அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியா G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை எப்பொழுது ஏற்றது? December 1, 2002. குடியரசு தின விழாவின் தலைமை விருந்தினர் யார்? எகிப்து அதிபர் எல்சிசி. தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட வானவில் மன்றத்தின் நோக்கம்? மாணவர்களின் அறிவியல் மனப்பாங்கை மேம்படுத்துதல். உலக நீரிழிவு தினம் November 14, 2006 வந்து கடைபிடிக்கப்படுகிறது. 35. ஐநாவின் டிசம்பர் மாதத்திற்கான தலைமை பொறுப்பை ஏற்கும் நாடு? இந்தியா. இதனை முன்னிட்டு ஐநா தலைமையகத்தில் முதல் முறையாக மகாத்மா காந்தி சிலை திறக்கப்பட உள்ளது. இச்சிலையை வடிவமைத்தவர் ராம் சுதர். 36. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு? கனடா. இந்தியா மலேசியா கூட்டு இராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா ஹரிமாவ் சக்தி 2022 என அழைக்கப்படுகிறது. 38. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? பிடி உஷா. இத்துடன் முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வாரத்துக்கான நடப்புகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.